ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கின்றோம். மற்றும் இன்றைய இந்த நிகழ்வின் கதாநாயகர்களாகவும் போட்டியாளர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் வருக இருக்கின்ற புரண்டு காவலராம் சேர சோழ பாண்டியன் அவதனை அலங்கரித்து எம் மூதாதையர் வளர்த்தெடுத்த
தமிழ் அணங்கி எம்மொழியே உங்களுக்கு என் வணக்கம். மீன் பாடும் தேனாடு, பாவி மகள் ஆடும் பலநாடு, மான் பாயும் காடு, மயிலாடும் சோலை, குயில் பாடும் காவு, அனைத்தையும் தன்னகத்தே கொண்ட மட்டக்களப்பின் மாண்பினை புலப்படுத்தும் மட்டக்களப்பு கல்குடா செங்கலடி மத்திய கல்லூரியிலே மாவட்டத்தின் தமிழ்தின போட்டிகளிலே நடைபெறுகின்றன. உலகில் பேசப்படுகின்ற மொழிகளில் ஒவ்வொரு வருடமும் 10 மொழிகள் அழிந்து போவதாக பல ஆய்வாளர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நூற்றாண்டுக்குள் அநேக மொழிகள் அழியக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஆய்வு பிரிவு எச்சரிக்கை விடுத்ததையும் நாங்கள் அவதானிக்க வேண்டியுள்ளது. கிட்டத்தட்ட 6000 மொழிகள் தமது இருப்புக்களுக்காக இறுதி சுற்றத்தில் இப்போது நிற்கின்றன. இதில் 10,000 குறைவானவர்களால் பேசப்படும் மொழிகளும் 1,000 மக்களால் பேசப்படும் மொழிகளும் உள்ளதாக கூறப்படுகின்றன. ஆனால் 10 கோடி மக்களுக்கு அதிகமானோர் பேசப்படும் மொழியான எம் தமிழ்மொழி தமிழ்மொழி எதிர்காலத்தில் அழியக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எல்லோரும் இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். உலகில் 2,000 ஆண்டுக்கு மேற்பட்ட மொழிகளில் தமிழும் ஒன்று என்னும் போது இது எமக்கு பெருமையாக இருக்கின்றது. காசி சர்வகலாசாலையிலே சமஸ்கிருதத்தை ஆழமாக கற்று 6 மொழிகளில் பேச தெரிந்த பின்பும் எங்கள் பாரதி என்ன சொன்னான் தெரியுமா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று இதிலிருந்து எங்கள் தமிழுக்கு இருக்கும் அருமை பெருமைகளை எவரும் மறக்க முடியாது. தமிழங்கள் இளமைக்கு பால், இந்த தமிழங்கள் புலவர்க்கு புகழ்மிக்க வேல் என எமது புரட்சி கவிஞன் பாரதிதாசன் கூறியதையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. நமது தமிழ் மொழி நின்று நீடித்து நிலைக்க வேண்டுமானால் மொழி என்பதன் அர்த்தம் எமது மக்களுக்கு நன்கு புரிய வைக்கப்பட வேண்டும். தமிழ் மொழி என்பது தொடர்புக்கான ஊடகம் மட்டுமல்ல, மொழி நமது அகம். நம் அக கட்டமைப்பு முழுமையினது மொழி வடிவம்தான் மொழியாகும். பூமலர்ந்த நேரத்தை வண்டறியும், பொழுதலர்ந்த நேரத்தை புள்ளறையும், செய்பிறந்த நேரத்தை தாயறிவார் செந்தமிழே, நீ பிறந்த நேரத்தை யார் அறிவார்? தமிழின் தோற்றமும் அதன் இளமையும் என்றும் இனிமைதான். இந்த இனிமையான மொழியை வளர்க்க வேண்டிய பாரிய பொறுப்பு எமது எதிர்கால சந்ததியினருக்கு இருக்கின்றது. மொழியை மொழியால் விளையாடுங்கள், மாவட்ட போட்டிகளில் உங்கள் திறமைகளை காட்டுங்கள். மொழியின் திறமைக்கு களமாக இந்த இடமும் நாளும் அமையட்டும். தன் மகன் பசுக்கன்றை கொண்டான் என அறிந்த பின்பு சற்றும் சனதமின்றி தீர்ப்பு வழங்கினானே மனுநீதி கண்ட சோழன். அதே பரம்பரையில் வந்த எமது நடுநிலையாளர்களே, நடுநாயகமாயிருந்து நல்ல தீர்ப்பு வழங்குங்கள். அந்த தீர்ப்பிலே எமது தமிழன்மை அகம் மலரட்டும். திறமையான எமது இளம் உறவுகள் மாகாண மட்ட நிலைக்கு செல்ல வேண்டும் என வேண்டி இப்போட்டி தொடர்பாக அனைத்து செயற்பாடுகளையும் ஒருங்கிணைத்து செயற்படுத்தும் கல்குடா வலய தமிழ் உதவி கல்வி பணிப்பாளர், சேவைக்கால ஆலோசகர் சேவையை மெச்சி அனைவரையும் வரவேற்றவனாக, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மனம் வீச வேண்டும், வீழ்வது நாமாக இருக்க வேண்டும், வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக சுருக்கமான ரத்தின சுருக்கமான அந்த தலைமை உரையை தொடர்ந்து இந்த ஆரம்ப நிகழ்வில்